அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷமா இருக்கலாம் இல்லைனா ஒரு காலாண்டாக இருக்கலாம் அதில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் மற்றும் சேவைகள் அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸோட பண மதிப்பு மற்றும் அந்த நாட்டில் இருக்க பணப்புழக்கம் இதை வச்சு தான் ஒரு நாட்டோட ஜிடிபி அப்படிங்கிறது கணக்கிடப்படுது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன பொருள்கள் இருந்து ஆரம்பித்து பெரிய பொருள் வரைக்கும் அந்த கூட்ஸில் வந்து அடங்கும் அதே நேரத்தில் சர்வீஸ் அப்படிங்கும்போது ஒரு பிராண்டோ இல்லைனா ஒரு குரூப் ஒரு பர்சனோ கொடுக்குற சர்வீஸ் தான் அதாவது ஒரு கார் சர்வீஸாக இருக்கலாம் ஒரு இல்லை

அமெரிக்காவுக்கு இது ஜிஎன்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில இந்தியாவோட ஜூலை டு செப்டம்பர் காலாண்டுக்கான ஜிடிபி அப்படிங்கிறது ஆறு புள்ளி மூன்று சதவிகிதமா இருக்குன்னு கணக்கிடப்பட்டிருக்கு இதே ஜிடிபி பொறுத்த வரைக்கும் போன காலாண்டு பதிமூணு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்துச்சு ஆனா இந்த காலாண்டை பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் தான் இருக்கு கடந்த காலாண்டுல அதாவது லாஸ்ட் பினான்சியல் இயர்ல சேம் இந்த ஜூலை டு செப்டம்பர்ல இருக்கிற ஜிடிபி அப்படிங்கிறது எட்டு புள்ளி நாலு சதவிகிதமா இருந்துச்சு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் இந்தியாவோட ஜிடிபி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லப்படுற மூலதன செலவு நாற்பது சதவிகிதம் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஏன் இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரோட் மற்றும் ரயில்வேக்கான உள்கட்டமைப்பு செலவினங்களை அதிகப்படுத்தினதுனால தான் இந்த நாற்பது சதவிகித மூலதன செலவு அப்படிங்கறது உயர்ந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே நேரத்துல முக்கிய துறைகளா கருதப்படுற சில துறைகளிலும் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாக்கும்போது முதல்ல விவசாய துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விவசாய

அவங்க போதுமான அளவு வருமானத்தை இருக்காங்க அங்க கல்வி பொருளாதாரம் அப்படின்னு எல்லாமே நல்ல முறையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதே நேரத்துல ஒரு நாட்டோட ஜிடிபி சரிவை சந்திச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த நாடு ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி போகல அப்படின்னு தான் சொல்லணும் கொரோனா காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் பேண்டமிக் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாமே கடுமையான பொருளாதார நெருக்கடியை தான் இருந்தாங்க அதுல இருந்து மீண்டு வர அந்த தான் உக்ரைன் ரஷ்யா போர் அந்த ஏற்பட்டுல கச்சா எண்ணெயோட வர்த்தகம் பெரிய வந்துட்டு பாதிக்கப்பட்டு அதுக்கு அதுக்கடுத்ததா பெரிய கம்பெனிகள் இருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்ட் அப் வரைக்கும் பணி நீக்க நடவடிக்கையை ரொம்ப தீவிரமா மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இது எல்லாமே சேர்ந்து உலகளாவில் பொருளாதார மந்த நிலை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற மாதிரியான பீதியை தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலைமையில இந்திய இந்தியாவோட ஜிடிபி வெளியாகிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது இந்தியாவோட ஜிடிபி டீடெயில்ஸ் எப்ப வரும் அப்படின்னு முதலீடு செய்யறவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த தான் ஜிடிபி வந்து வெளியிடப்பட்டிருக்கு